ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் பிஆர் சென்சிட்டிவ் உள்ள சேனல். நம்ம வீடியோவில் இன்றைக்கி சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஒன்று பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது வீட்டில் உடனே வேஸ்ட்டான குடம், பிளாஸ்டிக் குடம் இருக்குங்களா, அது இருந்தாலே போதும். நம்ம அது போல் சூப்பராக ஒரு கிராஃப்ட் ஒன்று பண்ணி பார்க்கலாம். அந்த கிராஃப்ட்டை நம்ம எப்படி பண்ணலாங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே நண்பா, நம்ம வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வீடியோ எப்படிங்கிறது நல்லா புரியும் உங்களுக்கு. ஓகே, நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இது போல் நம்ம ஒரு வேஸ்ட்டான ஒரு குடம் ஒன்று நம்ம இருந்தால் போதும், சூப்பராக ஒரு கிராஃப்ட் ரெடி பண்ணிடலாம். அதான் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஒரு பீஸ் ஒரு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது போல் சின்ன சின்னதாக ஒரு 4 பீஸ் நம்மளுக்கு தேவை, அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது போல் ஓகே, கட் பண்ணி எடுத்தாச்சு. இது போல் நம்ம பீஸ் எடுத்துட்டோம். இப்போ இந்த பீஸில் நம்ம என்ன தேவையோ அதை நம்ம ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணிக்கலாம். நான் இப்போது ஹார்ட் ஷேப்பில் இப்போ நான் அது போல் வரைஞ்சிக்கிறேன். இது ஹார்ட் ஷேப்லாம் தேவைன்னு கிடையாது, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது போல் நீங்கள் இது போல் நம்ம ஹார்ட் பண்ணிக்கலாம். இது போல் நம்ம வரைஞ்சிக்கிட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இதுக்கு நம்ம ஆர்ட் ஷேப்பில் உள்ளதில் வந்து நம்ம இது போல் ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக நம்ம ரெட்டு சூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இது போல் ரெண்டு சைடுமே ஃபுல்லாகவே இது போல் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே இது போல் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி வச்சுட்டோம். இது நல்லா காய வைங்க, ஒரு 5 நிமிஷம் காய வச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக காய்ஞ்சிடும். நம்ம கையிலலாம் ஒட்டாகாமல் இருக்கும் கொஞ்சம், அதுக்காக ஃபுல்லாக காய வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இது போல் நம்ம இந்த குடத்தோட அடிப்பகுதி இருக்குதுங்களா, அதை நம்ம இந்த நான் மார்க் பண்ணிக்கலாம் முடியுங்களா, அது போல் ஃபுல்லாக நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். அது போல் இது போல் நம்ம ஹீட் பண்ணி கூட ஹோல்ட் பண்ணலாம், இல்லைனாக்கா நம்ம சாதாரண ஒரு ஊசி வச்சு ஹோல்ட் பண்ணிக்கலாம். அது உங்கள் நம்ம இஷ்டம் தான். அது இப்போ நான் எல்லாத்துலேயுமே ஹோல்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த அடிப்பகுதியில் உள்ளதில் அது வந்து நம்ம க்ரீன் கலர் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன கலர் தேவைப்படுதோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருந்தது க்ரீன் மட்டும்தான் இருந்தது, அதனால் அதை ஆட் பண்ணுறேன். ஓகே நண்பா, இப்போ நம்ம ஒரு சைடு நம்ம க்ரீன் பெயிண்ட் அடித்து முடிச்சாச்சு. அடுத்த சைடு நம்ம இந்த பிளாக் பெயிண்ட்டை அடிச்சுக்கலாம். அதுவும் இந்த சென்டரில் ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, ரவுண்ட் ஷேப்பில் உள்ளது மட்டும், சென்டரில் மட்டும் நம்ம இந்த பிளாக் பெயிண்ட் அடிக்க போகிறோம். அந்த சைடில் உள்ள வருந்தையில் வந்து நம்ம ரெட் கலர் பெயிண்ட்டை நம்ம அதில் அடிச்சுக்கலாம். பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், அதனால் நம்ம ரெட் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். ஓகே, நம்ம பிளாக் அடித்து முடித்தாச்சு. இப்போது அடுத்தது நம்ம அந்த வருந்த சைடில் வந்து நம்ம இந்த மாதிரி ரெட் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், ஒரே கலராக இருந்தால் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்காக நம்ம இது போல் அடிச்சுட்டோம்னா கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும், அதுக்காக அடிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, ஃபுல்லாக நம்ம கலர்லாம் அடித்து முடிச்சாச்சு. இதை நம்ம இப்போ காய வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் காய வைக்கட்டும், காயணும். அதுக்கப்புறம் நம்ம இது போல் உள்ள நூல் இருக்குதுங்களா, சாதாரண நூலும் யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு இது போல் உள்ள நூல் இருந்துன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க. அந்த நம்ம ஹார்ட் ஷேப் வந்து நம்ம ரெட் கலராக இருக்கிறனால நம்ம உள்ள நூல் பிளாக்கில் எடுத்துருக்கேன். கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்குங்கிறதுக்காக அதை இது போல் நம்ம வச்சு கம்மு வச்சு ஒட்டிக்கலாம். அது போல் ஒட்டியாச்சு. இது நல்லா காயிற வரைக்கும் கொஞ்சம் வைக்கணும், நல்லா ஒட்டிக்கலாம். அடுத்து நம்மளுக்கு இந்த கேப்பு இந்த ஹார்ட்டோட கேப்பு வந்து கரெக்டாக 12 சென்டிமீட்டர் வச்சுருக்கேன். அது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி வச்சுக்கோங்க. 12 சென்டிமீட்டர் வச்சுருக்கேன். அது போல் எல்லா ஹார்ட்டையும் வச்சு இப்போ ஒட்டிக்கலாம் நம்ம. நேர் பார்த்து ஒட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு. கரெக்டாக நேராக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட நம்ம ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ பார்க்குறது எப்படி இருக்கு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். இப்போ நான் எல்லாத்தையும் ஒட்டிட்டேன். அடுத்து நம்ம அடிப்பகுதி எடுத்துக்கலாம். அதில் நம்ம அந்த ஹோல் பண்ணி வச்சுருக்கிறதுல நம்ம ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் உள்ள ஆர்ட்டை வந்து நம்ம கட்டிக்கலாம். அதில் நம்ம கட்டி வச்சு அடுத்தது நம்ம ரெட் ஷேப்பில் உள்ள ஆர்ட் இருக்குங்களா, அதை நம்ம கட்டும்போது எப்போது மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 6 சென்டிமீட்டர் வச்சுருக்கேன். 6 சென்டிமீட்டர் கரெக்டாக ஈவனாக நம்ம கொண்டு வந்து இது போல் கட்டிக்கலாம். இல்லைன்னா நம்ம பார்க்குறதுக்கு ஒரே ஷேப்பாக இருக்காது அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையுமே ஃபுல்லாக கட்டியாச்சு. இவ்வளோதான் நம்மளோட கிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு ஃபுல்லாகவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிராஃப்ட் ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்போதும் போல் நான் வழக்கமாக சொல்லிக்கிறேன், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஓகே பாய்.